வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழியை வச்சு சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் எப்படி குருமா செய்யலான்னு பார்க்கலாம். குழம்பு வச்சுருப்போம், ஆனால் இது குருமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில். அதில் சோம்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கசகசா வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து குழம்பெல்லாம் வச்சுருப்போம், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற அந்த சிக்கனில் வைக்கிறத விட இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தரம் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து சும்மா கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் வந்து 3 போட்டிருக்கிறேன். நான் 1/2 கிலோவுக்கு இதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் அது மாதிரி கூட்டிக்கோங்க, வேணுங்கிற அளவுக்கு குறைச்சிக்கலாம். இப்போ வந்து கல்பாசி பட்டை ஒரு 3, சின்ன சின்னதாக ஒரு 3 துண்டு, கிராம்பு ஒரு 3 போட்டிருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 5-6 பல் பூண்டும் போட்டிருக்கிறேன். இது நாட்டு பூண்டு போட்டிருக்கிறேன் நான். இப்போ நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கறி கூடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவாக ரொம்ப கருகாமல் இப்போ வந்து 1-8 to 10 அளவுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்துட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இது முந்திரி பருப்பு இல்லாதவங்க தோல் நீக்கிட்டு வேர்க்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சேர்த்துனா அந்த வாசம் வரும். இது நல்லா இருக்கும் குருமாக்கு. உங்களுக்கு சூடாக சூடாக நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா டேஸ்ட்டு இறங்கும். இந்த முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா, குருமானா முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் அந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இது அரைக்கிறக்கு எடுத்து வச்சுட்டேன் நான். அவ்வளோதான், ஆறட்டும். நம்ம அரைச்சி அது குருமாவுக்கு சேர்த்துக்கலாம். இது அடுத்த ப்ராசஸ்ஸு. இது வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவிக்கணும். கழுவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இனியொரு கடாயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வரணும். இந்த எந்த அளவுக்கு நம்ம இந்த நாட்டுக்கோழியை வந்து வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மறுபடியும் கொஞ்சம் அந்த வாசனை வாட்டியிருப்பாங்க, அந்த வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம மஞ்சள் போட்டு கழுவிருக்கிறோம், மஞ்சள் உப்பும். ஆனாலும் நம்ம மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பாட்டுக்கு நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும். நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வர்ற பக்குவத்தில் நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனும் நல்லா வரும். ஆனால் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால இது நல்லா வெந்துடும். நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பரவாயில்லை. ஆனால் நம்ம குக்கரில் வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாவே வந்துடும். இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லா துவண்டு வரும் சிக்கனு. அந்த சமயத்தில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த சமயத்துலேயே அது பாட்டுக்கு அது அந்த பக்கம் வதக்கிட்டு இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம், எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வதக்கிட்டுருக்குறோம். அந்த அடுப்பில் பருவம் வதங்கட்டுங்க அது. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் வச்சு இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பொடிகளாக சேர்த்தணும். அதுக்காக நம்ம அதை தனியாக தாளிச்சிட்ருக்கேன். இது பாட்டுக்கு வதங்கினா நம்ம தாளித்து விட்டோடனே நம்ம சுருண்டு வந்தோடனே எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள் வந்துட்டுருக்குது, எண்ணெய் பிரியுது பாருங்கள், எண்ணெய் ஒட்டவே இல்லை அதில். இப்போ சுருண்டுச்சு பாருங்கள் நம்ம போட்ட சிக்கனு. இந்த ப்ராசஸ் மட்டும் எதுக்கு ஒன்றா டைரெக்டாக போட்டலாம்னு நீங்கள் போட்டுறாதீங்க. இந்த ப்ராசஸ் கட்டாயமாக செஞ்சு நீங்கள் போடுங்க, அப்போ டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக பிரியாணி இலை 1, சோம்பு, அந்த ஸ்டார் முக்கு, கிராம்பு, பட்டை, இதெல்லாம் எண்ணெய் காஞ்சோடனே உள்ளே சேர்த்துருக்கோம் அளவாக. இப்போ 100 to 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் விலை கம்மியாக இருக்குதுல்ல, அதனால் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டு
வதக்கிக்கலாம். இதில் எல்லாமே ப்ராசஸ் வதக்கிறதுல தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ வாசனைக்காக பச்சை மிளகாய் இப்படி கீறி போட்டிருக்கிறேன், கட் பண்ணலை, சும்மா கீறி ரெண்டு போட்டிருக்கிறேன். நல்லா வாசனை வரும். இதில் வந்து பெருசாக காரம் இருக்காது உங்களுக்கு. இது வந்து அந்த வாசனைக்காக நம்ம சேர்த்துருக்குறோம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரு மூணு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்து கிடையாது, இது நாங்கள் இது எங்கள் சைடில் இனுக்குன்னு சொல்லுவோம். கொத்துனா பஞ்சாக இருக்கிறதா கொத்து. இது வந்து மூணு இனுக்கு நான் சேர்த்துருக்குறேன். நல்லா வாசனை வரும் இந்த சமயத்தில். நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை கிலோவுக்கு. நம்ம சிக்கன் குழம்புனா அது வேறு டைப்பில் வைப்போம், தக்காளியெல்லாம் பெருசாக இவ்வளோ சேர்த்த மாட்டோம். இது குருமாங்கிறதுனால நம்ம தக்காளி கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். நான் பெருசாக குழம்புங்கும்போது நான் தக்காளி போட மாட்டேன். இது வந்து குருமாங்கிறதுனால தக்காளி போட்டிங்கன்னா தான் அந்த புளிப்புக்கு அதுக்கெல்லாம் கரெக்டாக வரும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன், அந்த தக்காளியும் வெங்காயம் எல்லாம் வதங்கி வர்ற அளவுக்காக மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அந்த வதக்கிறதுல தான் நல்லா இருக்குது. ஒரு ஒருத்தர் வந்து இப்போ வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கிறவங்க வந்து இப்போ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம அரைக்க அந்த வதக்கி அரைக்கும்போது தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மறந்துட்டால் கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் தொளிச்சு விட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கிட்டு இருந்த சிக்கன் எடுத்து கொட்டிக்கலாம். இதோ வதங்கிருச்சு, கொட்டிக்கலாம். நம்ம அந்த பேஸ்ட் ஆட்டாவும் ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு மறுபடியும் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், அது மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த பொடிகளையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் என் காரத்துக்கு அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளவு நீங்கள் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எச்சாவோ கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அது போட்டிருந்தேன். இப்போ வந்து தனியாத்தூள் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன், அவ்வளோதான் 1/2 கிலோவுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை வந்து கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கலாம். இப்போது அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அதை ஊற்றும்போது உங்களுக்கு அது ஒன்றும் பயப்பட்டுக்க வேண்டாம். அது இது ஊற்றி நம்ம கலக்கும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கும் போது தான் இந்த டேஸ்ட்டே குருமா ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெளுதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஹை பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணி தான் இத்தனை நேரம் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் நல்லா வதங்க இறங்க நல்லா டேஸ்ட் கிடைக்குங்கிறக்காக நம்ம அடுப்பை வந்து கம்மியாக வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அதிகம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பெல்லாம் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு குருமா கெட்டியாக வேணுமா, தண்ணி மாதிரி வேணுமா, எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ கடைசியாக உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் முக்கியமாக புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இந்த புதினா கண்டிப்பாக இந்த குருமாவுக்கு போட்டால் தான் அந்த வாசனை ரொம்ப நல்லா அந்த கடையில் வைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த சமயத்தில் புதினாவையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டு ஒரு 4 விசில் இல்லைனா ஒரு 5 விசிலுக்கு விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடியாச்சு. ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், மேலே எண்ணெய் நல்லா வரவும் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது குருமா. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பரோட்டா இதுகளுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.